வணக்கம், வெல்கம் பேக். வெல்கம் டு டிபிவி தமிழச்சி பத்மா வ்ளாக்ஸ். டைம் பாருங்க, கரெக்டாக மணி 8. இன்னைக்கு வந்து டியூஸ்டே, இன்னைக்கு வந்து டேட் 14 இதுக்கு. ஸோ இனிமேல் தான் சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, டின்னர் வந்து மத்தியானமே சமைச்சு வச்சுட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் ஃப்ரை, அந்த அச்சாரி பிண்டி ஃப்ரையும் சப்பாத்தியும் ஈவினிங்கும் சேர்த்து பண்ணி வச்சுட்டேன். பட் இப்போ வந்து மட்டன் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் இனியோட ஸ்டார்ட் ஆகி போச்சு. இன்றைக்கி ஈவினிங் போகல, ஸோ நாளையிலேருந்து வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஹோம் டெலிவரி சர்வீசஸ் எல்லாம் இருக்கும் தெரியல. இப்போ ஜாலியாக வந்து பக்கத்து கடையில் பட்டன் சிக்கன் எல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க வீட்டில். ஸோ அதனால் வந்து அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து இந்த மட்டன் ஒரு மாதிரி சப்பாத்தியோடு பண்ணி சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ யார் சொன்னது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு மட்டும்தான் கிரேவிங் வரும் அப்படின்னு? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எனக்கு ஒரு கிரேவிங்கும் இல்லை. சாப்பாடை பார்த்தாவே எரிச்சலாக வெறுப்பாக இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது நான்வெஜ்லாம் கேட்கவே வேணாம், எனக்கு வாந்தி வந்துடும் பார்த்தா. அந்த மாதிரி இப்போதான் நமக்கு வந்து இல்லாத கிரேவிங்ஸ் எல்லாம் வருது. ஸோ நம்ம மட்டனோ சிக்கனோ வாங்குறோமா, பிரியாணி பண்ணிடுறோம். அது பார்த்த உடனே மைண்டில் வந்து அது எங்கேருந்து தான், எப்படி தான், எவ்வளோ தான் நம்ம வந்து மைண்டை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிருந்தா அந்த பிரியாணி, அதாவது பாருங்கள் சொல்லும் அது கூட பிரியாணி தான் வருது. அந்த சிக்கன் மட்டனு, நான் வந்து எத்தனையோ வாட்டி சிக்கன் மட்டன் வாங்கி அப்பா இன்றைக்கி வந்து ஒரு குஷ்காக ஒரு மட்டன் குழம்பு வைக்கலாம், இல்லை மட்டன் ஃப்ரை பண்ணுவோம், இல்லை பெப்பர் சிக்கன் பண்ணுவோம், அப்படியெல்லாம் வாங்குவேன். ஆனால் சிக்கன் அந்த மட்டன் வந்து கொடுக்க இப்போ வந்து நைட்டுக்கு வந்து சுட சுட மட்டனை வச்சு ஒரு சிம்பிளாக கிரேவி. ஸோ ரொம்ப எல்லாம் மசாலா போட்டு இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு டக்குன்னு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். சுட சுட சப்பாத்தியோட சுட சுட நம்ம மட்டனை கறியோ கிரேவியோ வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ டக்குன்னு பண்ணலாம், மணி 8 ஆகி போச்சு. எனக்கு பயங்கரமாக பசி, ஆல்ரெடி பயங்கரமாக பசி. ஸோ பசியோடு வந்து சமைக்க போகிறோம். நான் மட்டும் எங்கள் வீட்டில் எல்லாமே பசியோடு இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 7-8 மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருவோம். இன்றைக்கி வந்து பசங்க வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, சரி மட்டன் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ மட்டன் காட்டுற பாருங்கள். ஸோ நல்லா ஃப்ரெஷ் மட்டன் மஞ்சள் தூள் போட்டு என் ஹஸ்பண்ட் கழுவி வச்சுட்டு போயிருக்காங்க. பார்த்தாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கெல்லாம் வாங்கும் போது இந்த அளவுக்கு நம்ம பாய் கடலை வாங்குகிற ஃபீலிங்ஸ் வர மாட்டேங்குது. அது வேற மிஸ்ஸிங் எனக்கு, அதை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் பொறுத்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 1/2 கிலோ கறி, இது வந்து ஆட்டுக்கறி. இப்பையும் இந்த கறியை பார்த்து டக்குன்னு ஆஹா, ஒரு மட்டன் பிரியாணி. நிஜமாக சொல்கிற இப்போல்லாம் நாங்கள் வந்து அந்த ஃப்ரெஷ் டு ஹோமு, நந்தூஸு, இந்த லிஷியஸ் அப்படியெல்லாம் வாங்கிட்டு நல்லா தான் இருக்குது. நல்லா சூப்பர் ஹைஜீனிக்காக, க்ளீனாக, ஃபேன்சியாக பேக் பண்ணி பார்க்கும் போதே ஆஹா, ஒரு மாதிரி வேறு லெவலில் பேக்கேஜிங் எல்லாம் வரும். பட் என்ன தான் இருந்தாலும் அந்த கறி வந்து அந்த கடையில் போடும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அது கண்டிப்பாக அது மிஸ்ஸிங். அது வந்து பாய் கறி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்குற இந்த சுவை டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லே இருக்கிறதுல அது பயங்கர மிஸ்ஸிங்கு. இது பார்க்கும்போது கூட பிரியாணி பண்ணா ஆஹா, இதில் ஒரு பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தான் வருது. பட் ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பிரியாணி கண்டிப்பாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நான் முடியை வந்து ஒரு கொண்டை போட்டுட்டு வந்துடுறேன், டக்குன்னு ஆரம்பிப்போம். ஸோ குக்கரில் தான் பண்ண போகிறோம், வேறு வழி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா வந்து ஸ்பைசஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் என்ன இருக்குன்னா, ஒரு குட்டி குட்டி 3 பீஸ் பட்டை, 2 பீஸ் கிராம்பு, 1-2 காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து சோம்பு, அப்புறம் வந்து 1 ஏலக்காய் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றாமல் வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சூப்பராக இந்த மசாலா, ஃப்ரெஷ் மசாலா ரெடி. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பீசஸ், ஸ்பைசஸ் பீசஸ் தெரிஞ்சால் கூட பிரச்சனையே இல்லை, அதை நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது தனியாக இருக்கட்டும். ஸோ இது எப்படி இருக்கட்டும், வேறு வழி இல்லை. குயிக்கஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட்டு குக்கிங் நம்ம வந்து செஞ்சே ஆகணும். ஸோ அதனால் எல்லாமே குக்கரில் சமைக்கிறதுனால மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, பச்சை பச்சையாக அரைச்சிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு, நம்ம வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிட்டு இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னு அவ்வளோதான், நம்ம கிரேவி முடிஞ்சது. அதாவது நமக்கு கிரேவி வேணும், ஸோ அதனால் அரைச்சிட்டு சேர்த்தா நமக்கு பெட்டர். ஸோ எண்ணெயில் நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்தாச்சு. மிக்சியிலேருந்து எடுக்கும் போது அந்த பேஸ்ட்டு காட்டலான்னு கேமரா ஆன் ஆகிருக்குன்னு பேஸ்ட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா கேமராவே ஆன் ஆகலை, அது வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ எனிவே இது மிக்சர் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கிட்டு
நம்ம வந்து கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம் இதில். ஸோ மஞ்சள் தூள், பிளெயின் ரெட் சில்லி பவுடரு, தனியா தூள், கலந்த மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துட்டோம். கலந்த மிளகாய் தூள் ஃப்ளேவர் வந்து எனக்கு இது என்ன ஸ்டீம் வந்துருச்சு, ரொம்ப பிடிக்கும். அதை வந்து சேர்த்துக்கணும்னு அவசியமே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, எல்லா கிரேவிஸ்க்கு எல்லா காய், அது வந்து வெஜிடேரியனாக இருக்கட்டும், நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும், முட்டை கிரேவியாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் வந்து யோசிக்க மாட்டேன், ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துப்பேன். பொரியல் கூட இருக்கட்டும், நான் வந்து கொஞ்சம் சேர்த்துப்பேன், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து அவ்வளோதான். இதுக்கு வேறு நமக்கு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்லை. ஆஹாஹா, நீங்கள் மட்டன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஐயோ இன்னும் கொஞ்சம் கூடையே வாங்கியிருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரியே மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ நல்லா கொழுப்பு பீஸோடு கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இது கொஞ்சம் டேஸ்ட்டும் அந்த மாதிரி நல்லா இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துருவோம். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு இப்போது அந்த கறியை அந்த எண்ணெயில் சேர்க்குறோம் இல்லைங்களா, அந்த மசாலாவோட கலந்த ஒரு குப்புன்னு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி மட்டன்னு. அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு அரோமா இருக்குது பாருங்கள், ஃபுல்லு வீடு ஃபுல்லாக மணக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி அருமையாக டிவைன் ஃபீலிங் அது. ஸோ வெஜிடேரியன் சாரி, ஏன்னா இது வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணுறதுக்கு கஷ்டம், ஏன்னா அப்படி ஒரு ஃபீலிங்ஸோடு இருக்கும் இதில் ஒரு அருமா. ஸோ வெஜிடேரியன்ஸ் வந்து நான் நிஜமாக அவங்கள பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் போகாமல், ஏன்னா எனக்கும் வெஜிடேரியன் ஆகிடணும்னு இஷ்டம், ஒரு சீக்ரெட் விஷ்ஷு. ஸோ வெஜிடேரியன்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போ ஒரு வெஜிடேரியனாக மாற போகிறனோ எனக்கு தெரியல, அப்படி மாறுவனானான்னு கூட தெரியல. அதே மாதிரி வெஜிடேரியனாக ஃபுல்லாக இருக்க வேணாம், முட்டை சாப்பிட்டுக்கலாம். அட்லீஸ்ட் எனக்கு இந்த சிக்கன் மட்டன் அந்த கிரேவிங்கு சாப்பிடணும் அப்படி இப்படின்னு உள்ள ஒரு மாதிரி செய்யும் இல்லையா, சாப்பிட்லன்னா மண்டையை வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங்கை விட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷனு. லைஃப்பில் ஒரு மொமெண்ட் வரும், பார்ப்போம். அந்த மொமெண்ட் வந்து நான் கூடி சீக்கிரம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். ட்ரையெல்லாம் பண்ண முடியாது, ட்ரை பண்ணி கஷ்டப்படலாம் நான் விடமாட்டேன். அதுவாக ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அப்படியே ஒரு என்லைட்மெண்ட், சடனாக எந்த நிமிஷம் அந்த செகண்டுக்கு ஓகே இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய பேர் ப்ராப்பர் ஹார்டு கோர் நான் வெஜிடேரியன்ஸ் எங்கள் ஃபேமிலியிலேயே வந்து வெஜிடேரியன்ஸாக மாறியிருக்காங்க. எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டு கோர் நான் வெஜிடேரியன். ஸோ நிறைய பேர் மாறியிருக்காங்க. அவங்க எல்லாமே இது தான் சொல்லுவாங்க, எங்கள் ஃபேமிலின்னு இல்லை, நிறைய வெஜிடேரியன்ஸ் வெஜிடேரியன்னா மாறி இருக்கிறவங்க இதுதான் சொல்லுவாங்க. எனக்கு தோணலை, பிடிக்கலை, சடனாக எனக்கு அது வந்து சாப்பிடணும்னு ஃபீலிங்ஸ் வரல அப்படின்னு. ஸோ நான் வெஜிடேரியன் இருந்த ஒரே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, ரெண்டு ப்ரெக்னென்சிலையும் ஃபுல் கம்ப்ளீட்டு சைவம். சைவம்னா என்ன சொல்கிறது, பத்தியம் சாப்பாடு தான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ அது ஒரு காரணம், நான்வெஜ் இல்லாமல் என்னோடய ப்ரெக்னென்சி என்ஜாய் பண்ணேன். இப்போ வந்து இந்த கறி கழுவுன பாத்திரமும் சிங்கோ சோப் போட்டு கழுவணும். எப்போவுமே நான்வெஜ் அதாவது ஃபிஷ் இருக்கட்டும், மட்டன் சிக்கன் இருக்கட்டும், நம்ம பாத்திரம் என்னதான் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவுனாக்கா கூட அது வந்து சோப் போட்டு வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவேன், உடனே நான் கழுவ மாட்டேன் எல்லா பாத்திரம் மாதிரி. ஸோ லிக்விடு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்போ கூட ஊற்றிட்டு அப்படியே விட்டுருவேன், கொஞ்ச நேரம் பொறுத்து கழுவுவேன். சிங்கையும் சோப் போட்டு கழுவிடுவேன். இப்போ நம்ம பாத்திரம் கழுவிட்டு எப்போவுமே நம்ம சிங்க் கழுவுறது தான், பட் இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி நான்வெஜ் ஏதாவது நம்ம கழுவணும் அப்படின்னா சிங்கை வந்து சோப் போட்டு கழுவிடுவேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரெஷ் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துருவோம். வேறு எந்த மசாலாவும் எதுக்கு சேர்க்க போகிறதில்லை, மட்டன் மசாலா, கரம் மசாலா, இந்த மசாலா வேணாம் நமக்கு, இது வந்து ஆல் இன் ஒன். அதே மாதிரி இந்த நான் என்னோடய குக்கிங் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா தெரியல, நான் வந்து ரொம்பவே இம்பல்சிவ் குக்கு. நான் வந்து குக்கு பண்ணுறதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன் இது எப்படி இந்த ரெசிபியை இன்னும் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம். ஸோ பிளானிங் எல்லாம் இல்லை. அதே மாதிரி எனக்கு ஒரே மாதிரி சமையலை வந்து டெய்லி சாப்பிட முடியாது. உருளைக்கிழங்கேனாக்கா கூட வித விதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸையாக சமைச்சு சாப்பிடணும். கொஞ்சம் என்னோடய ட்விஸ்ட்டு டேர்னு இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு வேறு ஏதாவது க்ரேஸியாக பண்ண முடியுமான்னு பார்ப்பேன், இல்லைனா யாருக்கிட்டனா ரெசிபி திருடி ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும். ஸோ நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணி பண்ணுவேன், இரிட்டேட் ஆகி பண்ண மாட்டேன். ஒரே ரெசிபியெல்லாம் நல்லா டெய்லி சாப்பிட முடியாது. ஸோ சாம்பாராக இருந்தால் கூட ரெண்டு மூணு விதமாக சாம்பார் வச்சு சாப்பிடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இது வந்து அதுதான் என்னோடய ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா தெரியல. நிறைய வந்து நான் எங்கள் வீட்டில் நான்வெஜ் டிஷ்ஷஸ் நிறைய செய்வேன், அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு. ஆனால் ஒன்று மட்டும், ரெசிபீஸ் எல்லாம் இந்த செஞ்சிங்க இப்போ என்னோடய டேஸ்ட் பட்டு உங்களோட டேஸ்ட் பட்டு மேட்சிங்காக இருக்குது
அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லாமே டெஸ்டட் அண்ட் ட்ரைடு. என்ன தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாக்கா கூட உங்களுக்கு வந்து ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுத்துட்றேன். சாப்பிட்டுட்டு என் ரெசிபின்னு நான் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பசங்களும் சொல்லிடுவாங்க. நான் போய் சொன்னால் கூட பசங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோலாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம். எண்ட் ஆஃப் தி டே இதெல்லாமே ஒரு ஃபன்னுக்கு நம்ம பண்ணுறது. ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணியாகவே தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ தண்ணியாக தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு இது வந்து பச்சை உருளைக்கிழங்கு. தோல் எடுத்துகிட்டு பாருங்கள், பெரிய பெரிய பீசஸாக சேர்த்தாச்சு. ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு, இது சின்ன உருளைக்கிழங்கு தான். குட்டி குட்டி இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து அப்படியே ஃபுல்லாகவே போட்டிருவேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இது வந்து திக்காக கிரேவியாக அந்த மாதிரி கூட செய்யலாம். இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த சப்பாத்தியெல்லாம் இப்படி டிப்பு பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சூப்பி டெக்ஸ்சரில் இருக்கணும். ஸோ பாருங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு வந்து நான் வந்து இதை விசில் விட போகிறேன் மீடியம் ஃப்ளேமில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைஸோட பிளெயின் ஒயிட் ரைஸோட, அது புழுங்கல் ரைஸாக இருக்கட்டும் பச்சை அரிசியாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னவோ முடிகிற அளவுக்கு ப்ரிகாஷன் எடுக்கிறோம். இப்போ வந்து இந்த கொரோனா பாருங்க, ஏர்போனுன்றாங்க. ஏர்போன் எல்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ என்னவோ ஓகே. நான் வந்து கூடையே கொஞ்சம் ரைஸும் சமைச்சிட்ருக்கேன். இது கூட வந்து இந்த கிரேவி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, மட்டன் கிரேவியோட டெக்னிக்கலி வந்து சப்பாத்தி. சப்பாத்தின்னு இருக்கும்போது ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஃபுல்கா, அந்த பூரி மாதிரி புஸ்ஸுன்னு நம்ம எண்ணெய் ஊற்றாமல் சுக்கா சப்பாத்தி செய்வோமே டைரெக்டாக ஃபயரில் போட்டு, அந்த சப்பாத்தியோட இது வந்து டெரிஃபிக் காம்பினேஷன். ஸோ இந்த கிரேவி மைல்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் இப்படி டிப் பண்ணி எடுக்கும்போது கூட அந்த உருளைக்கிழங்கு டச் பண்ணி அந்த சாஃப்டான ஒரு மட்டன் பீஸோடு நீங்கள் சாப்பிடும்போது நான் சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப டிவைன் ஃபீலிங். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ரைஸோட கூட கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஃபீலிங் வந்துச்சு. சரி இது நான் வந்து ரைஸும் வச்சுட்டேன். யாருக்குன்னா ரைஸ் வேணும்னா ரைஸ் எடுத்துக்கலாம். சப்பாத்தி தான் நம்ம மத்தியானமே போட்டு வச்சுட்டோம். இங்கே பாருங்க, டின்னருக்கு வந்து நம்ம வெண்டைக்காவும் இருக்குது, அச்சாரி பிண்டி ஃப்ரை. ஏதாவது அத்தர் பண்ணால் இந்த வ்ளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மத்தியானம் பண்ண இது இது. நான் வந்து அது கூட கொஞ்சம் தால் செய்யலாம் அப்படின்னு அந்த பிளானில் இருந்தேன். தால் வந்து இப்போது நம்ம மட்டன் கறியாக மாறிடுச்சு. ஸோ சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், போய் வெயிட் பண்ணுவோம், விசில் வரட்டும். ஒரு குக்கரில் ரைஸ் இருக்குது, ஒரு குக்கரில் மட்டன் இருக்குது. இப்போ நான் வந்து கணக்கு வைக்கணும். மட்டனை வந்து ரைஸுன்னு ஒரு விசில் ஆஃப் பண்ணாலும் பிரச்சனை, அதே மாதிரி ரைஸை வந்து மட்டனுன்னு சொல்லிட்டு 4 விசில் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டாவும் பிரச்சனை. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்ம விசில் சவுண்டில் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, ஸோ இன்னியோட ஒரு ஃபன் பைட் நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம பிறக்கும் போது நம்ம கண் ஐபால் எந்த சைஸ்க்கு இருக்குமோ அது லைஃப் லாங், அதாவது அது வந்து க்ரோவே ஆகாது. நம்ம டெத் ஆகிற வரைக்கும் அந்த கண் பார்த்தீங்கன்னா ஐபால் வந்து ஒரே சைஸாக தான் இருக்கும். ஸோ பிறந்த குழந்தைக்கு ஒரு வயசான தாத்தா பாட்டி கண் ஐபாலும் ஒரே, அதாவது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குழந்தையிலேருந்து வயசான காலத்து வரைக்கும் அந்த கண் வந்து ஒரே சைஸ்க்கு தான் இருக்கும். அதனால தான் சின்ன குழந்தைங்க கண் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக தெரியும். வயசாக கண்ணு சைஸ் வந்து சின்னதாயிடும். சோ இது ஒரு ஃபேக்ட். இது ரிலேட்டட் வந்து இன்னொரு ஃபேக்ட் சொல்ற பாருங்க, நம்ம காது மூக்கு வந்து க்ரோ ஆகிறது ஸ்டாப்பே ஆகாது. அதாவது லைஃப் லாங் நம்ம வயசாக ஆக ஆக வந்து நம்ம காது மூக்கு வந்து பெருசாயிட்டே இருக்கும். அதனாலதான் வயசாகும் போது பாத்தீங்கன்னா மூக்கு வந்து கொஞ்சம் குண்டாயிட்டு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பார்க்கும்போது நம்ம கண் வந்து 24/7 365 days a year, அதாவது ஃபுல் டைம். ஓகேவா, நம்ம கண் வந்து நம்ம மூக்கை எப்பவுமே பார்த்துட்ருக்கோம், பட் நம்ம மைண்டு வந்து அதை இக்னோர் பண்ணிடுது. இந்த டைம் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட என் மூக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் மூக்கு வந்து நம்ம கண் வந்து அதை வந்து டிலீட் பண்ணிடுது, அதாவது மைண்டு வந்து நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம மூக்கு பார்க்குறோம் ஆனால் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இன்னையோட பைட் இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பசங்களும் டோரேமோன் பார்த்துட்ருக்காங்க. 9:00, எனக்கு பசி, அவ்வளோ பசி. இப்போ பசி ஃபுல்லாக அடங்கிருச்சு, இப்போ பசியே இல்லை. விசில் வந்துருச்சு, நான் பயங்கரமாக பசிக்குது. பசி எடுத்து எடுத்து பசி இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல, ஆனால் கூட பசிக்குது. நம்ம இதை வெயிட் பண்ணிட்டுருக்கிற நேரத்தில் குயிக்காக ஒரு ஷவுட் அவுட் பார்த்துருவோம். சேனலோட ஷவுட் அவுட் லாவண்யாஸ் கிச்சன் தான் இந்த சேனல் பேர். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங் வீடியோஸ், ஆர்கனைசேஷன் வீடியோஸ் பாருங்கள் நிறைய போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிட்ஸ் பசங்க சமைக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது வீடியோஸ். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா
போஸ்டிங் ஐ எம் கோயிங் டு பி போஸ்டிங் சம் டெலிஷியஸ் குக்கிங் வீடியோஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வரும்போது அப்படியே ஒரு குப்புன்னு ஒரு நல்ல ஒரு மனம். நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, மேல வீட்டுக்கு பக்கத்து அக்கத்துல எல்லா வீட்டுக்கும் இந்த ஸ்மெல் போயிருக்கும். நம்ம வந்து பிரியாணி சமைக்கும் போது இந்த மாதிரி மட்டன்ல இல்லை சிக்கன்ல சமைச்சாதான், அதாவது இவ்வளோ இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸே அந்த பிரியாணியில் வரும். இல்லைன்னா என்னதான் நம்ம பிரியாணி மசாலா போட்டு டெக்ஸ்சரு டேஸ்ட்டு லுக்கு எல்லாம் கொண்டு வந்தாக்க கூட மட்டன் நல்லா இல்லை வச்சுக்கோங்களேன், போர் ஆகிடும். ஸோ மட்டன் வேகிற நேரத்தில் வந்து கஷாயம் குடிக்க போகிறோம், ஏன்னா இதுதான் பர்ஃபெக்ட் டைமு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். இது ரிலீஸ் ஆகிறதுக்கு வர 10 நிமிஷம் ஆகும். என்னென்னா கொஞ்சம் கூட வெந்தாலும் சரி ஓகேன்னு நான் வந்து கூட விசில் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம மட்டன் கொஞ்சம் ஓவர் குக் பண்ணி சாப்பிட்டாக்க கூட நம்ம தப்பே இல்லை. ரெண்டாவது இப்போ பை சான்ஸ் கொஞ்சம் அண்டர் குக்காக இருக்க வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட டைம் இல்லை ரெண்டாவது வாட்டி குக்கரில் விசில் வச்சு எடுக்கிறதுக்கு, ஏன்னா பசங்க எல்லாம் காத்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஓவர் குக் ஆனாக்கா கூட ஓகே, சந்தோஷம். நல்லா வெந்திருந்தால் சரி, நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். ஓகே, இதை குடிச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. கஷாயத்தை கூட வந்து நான் வெண்டைக்காய் வச்சு சாப்பிட போகிறேன். மத்தியானம் பண்ண இல்லைங்களா நான் அச்சாரி பிண்டி. ஸோ இந்த கஷாயம் வந்து லைட்டாக வார்மாக தான் குடிப்பேன். இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ வைக்கிறாங்க. அதில் வந்து இந்த ஆர்கானிக் வெரைட்டிஸே உங்களுக்கு பல விதமான வெரைட்டிஸ் கிடைக்கும். என்ன தான் அதெல்லாம் கூட நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, பட் இந்த கஷாயத்துக்கு அப்புறம் தான். இதுவே கொஞ்சம் சூடாக குடித்தா தான் நல்லாயிருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். துளசி க்ரீன் டீன்றமோ அந்த மாதிரி துளசி போட்டுக்கலாம். நீங்கள் ஜீரகம் ஃப்ளேவர் வேணும்னா ஜீரகம் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஹனி ஊற்றிக்கலாம், உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இதோடு வந்து நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் சாப்பிட போடும். உங்களுக்கு மேலே நல்லா க்ரிஸ்பியாக இருக்கும், செம்ம ஜூஸி. இதில் வந்து நம்ம ஊறுகாய் வேலை செய்திருக்கோம். இப்போ ஃப்ளேவர் மாற்றி வேணும்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஊறுகாவாக ட்ரை பண்ணுங்கள் சேர்த்துட்டு. ஊறுகாய் எண்ணெய் அது இல்லாமல் மசாலாவும் சேர்த்துருக்கும். ஸோ உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த ஆனியன் பீசஸ் ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக க்ரன்ச்சியாக, அதை வச்சு மட்டும் இந்த வெங்காயத்தை வச்சு அந்த மசாலாவை வச்சு மட்டும் நான் வந்து சப்பாத்தி சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் என்னோடய எனக்கு பிடிச்ச டேஸ்ட், எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர், என்னோடய டேஸ்ட் பட்ஸ்க்கு இதெல்லாம் பிடிக்குது. உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, நீங்கள் பண்ணிட்டு ஐயா நல்லாவே இல்லை அப்படின்னு கூட யோசிக்கலாம், பட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்நாக்ஸ், இதெல்லாம் மட்டன் ரெடி ஆகிற நேரத்தில் ஸ்டார்டர்ஸ் மாதிரி சாப்பிட்ருக்கேன். அப்பாடா, அட் லாஸ்ட் குக்கர் ஒரு வழியாக ரிலீஸ் ஆச்சு, பார்த்துருவோம். வெந்திருக்கணும் மெயின், அதுதான் பாருங்க, கொதி கொதின்னு கொதிக்குது. அப்பா அப்பா அப்பா, அருமானா இப்படி இருக்கும், அருமா அருமையா, ஐயோ அருமையா இருக்கு. ஃபஸ்ட்டு மட்டன் பார்த்துருவோம் வெந்திருக்கான்னு. அழகா பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்க, பஞ்சு மாதிரி வெந்திருக்கானா, பர்ஃபெக்டா வெந்திருக்கு, குழஞ்சிருமோன்னு பயமா இருந்துச்சு. ஆஹா, செம்ம செம்ம பாருங்க, நமக்கு டெக்ஸ்சர் வந்து அதாவது கன்சிஸ்டன்சி வந்து கன்சிஸ்டன்சி வந்து இந்த இதுல தான் வரணும். ஸோ கொஞ்சம் அந்த கொழுப்போட அந்த எண்ணெய் வந்து மேலே இருக்கணும். அதே மாதிரி இதை வந்து இதை ஏன் நான் ஃபுல்கா அதாவது சுக்கா சப்பாத்தியோட நல்லா இருக்குன்னு சொன்னனும், சீ நான் வளர்ற ஏன் இது நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா, நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும், பட் இதில் வந்து ஏற்கனவே நிறைய ஃபேட் இருக்கும். ஸோ ரொம்பவே ரிச், நம்ம சிம் என்ன தான் சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சாக தான் இருக்கும்.
அதாவது ரொம்பவே அரோமேட்டிக் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன். அதே மாதிரி ஃபேட் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. அதனால் இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்காக தான் ஒரு அற்புதமான காம்பினேஷன் இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி செஞ்சாலும் ஓகே, பட் எனக்கு வந்து ஃபுல்காக தான் இதோட பிடிக்கும். ஸோ அப்படியே கிட்ட வாங்க, காட்டிடுறேன் உங்களுக்கு. பீசஸ் காட்டுறேன் பாருங்கள், உருளைக்கிழங்கு பாருங்கள். ஸோ பீசஸ் பாருங்கள். ஓகே, சாப்பிடுவோம். ஓகே, டின்னர் ரெடி. பசங்க வெயிட் பண்ணி பண்ணி ஃபுல்காக தான்மா இது. ரெண்டு பேருக்குமே வெண்டைக்காய் வேணாம்னு சொல்லிட்டாங்க, மதியானம் சாப்பிட்டோம், இப்போ இதுதான் வேணும்னு. டேஸ்ட் எப்படிமா இருக்கு? காரம் இருக்கா உங்களுக்கு? அப்படியே சப்பாத்தியோட கிரேவி எப்படி இருக்குது, மட்டன் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த விட கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நான் வந்து இப்படி டிப் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் சூப் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இது கொஞ்சம் திக்காகி போச்சு. மெயின் பாருங்கள், பீசஸ் காட்டுறேன் எப்படி அப்படியே பிரேக் ஆகுது பாருங்கள். ஸோ கொஞ்சம் வந்து கொழுப்பு பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க, அதான் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அதனால தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. பீஸோட கொஞ்சம் கிரேவியை டச் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ஃபேட்டோட ஒரு அரோமா உங்களுக்கு மட்டன் லவர்ஸ்க்கு தெரியும். நம்ம பாடியில் என்ன ஃபேட்டுக்கு பஞ்சமா, ரொம்பவே நல்லா இருக்கு. வேற எதுவும் சொல்ல தெரியல, சொல்லவும் வரல. அது ஃப்ளேவர்ஸ் பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு. அவ்வளோ கம்மியாகவும் ஃப்ளேவர்ஸ் போட்டிருக்கோம். மட்டன்னு எனி டிஷ் ஓகேவா, நம்ம நிறைய மசாலா போட்டு அதில் ஃப்ளேவர் கொண்டு வர்றது வேறு. மசாலாவே போடாமல் லிமிட்டடாக தேவையான அளவுக்கு போட்டு ஃப்ளேவர்ஸ் கொண்டு வர்றது வேறு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இது. ஸோ ரொம்பவே மைல்டு அண்டர் டோன்ஸ் ஃப்ளேவர் இருக்குது. அந்த மட்டனோடது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட்டிங் ஃப்ளேவர்ஸ் பார்த்திங்கன்னா மட்டன்தான். அதுக்கப்புறம் தான் அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கிற பீசஸ் நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி கிரேவிஸ்லேயும் கிரேவிலையும் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய டின்னர் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ரைஸோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் சப்பாத்தியோட தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த வீடியோ இந்த மட்டன் கறி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு. ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய், குட் நைட்.